அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் புது வருடத்தினுடைய மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய 4வது வாரம், 3 வாரங்கள் முடிந்த நிலையில் 4வது வாரத்தில் நாம் அனைவரும் அடியெடுத்து வச்சுருக்கிறோம். நிறைய பேர் இந்த 3 வாரங்கள் செய்து எங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வராங்க. ரொம்ப எளிமையான பூஜை தான், ஆனால் அபார பலன்களை தரக்கூடிய பூஜை. பொதுவாக நாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கும், அவரினுடைய அதிதேவதை மகாலட்சுமி தாயார், அதனால் வெள்ளிக்கிழமை என்று சிறப்பான பூஜைகள் அப்படின்றது செய்வோம். வடநாட்டவர்கள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையை குருவாரம் அப்படின்னு சொல்லிட்டு, வியாழக்கிழமை எப்படி நாம் வெள்ளிக்கிழமைகளில் பூஜைகள் செய்வோமோ அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் அவர்கள் வந்து பூஜை செய்வாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமை அப்படின்றது குருவாரம், குருவினுடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு வந்து அனைத்து விதத்திலேயும் நல்லது நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க குருவாரத்தை லக்ஷ்மி வாரமாக கருதுறாங்க. அதாவது மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையும் குருவாரம் செய்வதனால அவங்க வந்து குருவாரத்தை ஒரு பிரத்யேகமான முறையில் அன்றைய தினம் பூஜைகள் அப்படி செய்வாங்க. அந்த விதத்தில் நாம் மார்கசிரிஷ மாதம் மட்டும் 5 வாரங்கள் குருவாரங்களை வந்து பூஜை செய்கிறோம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா 4வது வாரம். சிறப்பான முறையில் இந்த பூஜைகளை நாம் செய்யும்போது அனைத்து விதத்திலேயும் நல்ல பயன் அப்படின்றது கிடைக்கும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுறது எனக்கு பூஸ்டிங்காக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையில் நியமங்கள் அப்படின்றது உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை செய்வது மட்டும் இல்லாமல் கதை கேட்டு, கதை கேட்கின்ற அந்த நேரம் கையில் அட்சதையை வைத்து கொண்டு பூஜை முடிந்த பிறகு சிரசில் நாம் தரித்து கொள்ள வேண்டும். நமக்கு சின்னவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாம் போடலாம், நமக்கு பெரியவர்களாக இருந்தால் அவர்கள் கையில் நாம் ஆசிர்வாதம் வாங்கி கொள்ளலாம். இந்த ஒரு பூஜையில் முக்கிய அம்சமாக கருதப்படுவது எண்ணெயை வந்து தலையில் பூசிக்கொள்ளக்கூடாது, எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை சமைத்து சாப்பிடக்கூடாது. வாசல் அழகாக தெளித்து கோலம் போட்டு இப்பொழுது மார்கழி மாதம் அப்படின்றதுனால பூசணி பூவை வச்சுட்டு நிலைவாசலை தொடச்சி நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி அரிசி மாவால் கோலம் போட்டு, இதெல்லாமே வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய மறுசொரூபமாக கருதப்படுகின்றது. கலசம் வைத்து உங்களுக்கு வழிபாடு செய்யணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக கலசம் வையுங்க. கலசம் எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து படம் வச்சு கூட இந்த பூஜையை வந்து செய்யலாம். ஷாம்பூ, சீக்காய்த்தூள் அதெல்லாம் போட்டு தலையில் வந்து குளிக்கக்கூடாது. வெறும் தண்ணீரை தலையில் ஊற்றி கொள்ள வேண்டும். பழைய சாதங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த 3 அம்சங்கள் மட்டும் நம் கருத்தில் கொண்டு இந்த பூஜையை செய்யணும். ஒரு பொழுது இருக்க வேண்டும். காலையில் இந்த பூஜை செய்வதற்கு முன்பாக எதையும் சாப்பிடக்கூடாது. பூஜை செய்த பிறகு காஃபி டீ அந்த மாதிரி சாப்பிடலாம். மதியத்தில் சாத்வீக ஆகாரம் சாப்பிடணும். இரவில் வந்து டிஃபனோ சாப்பாடோ சாப்பிடலாம், ஆனால் சாத்வீகமாக இருக்கணும், இலையில் சாப்பிடணும். இந்த மாதிரி செய்யும்போது கூடுதலான பலன்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ரொம்பவே அபார பலன்களை தரக்கூடியது இந்த பூஜை. இந்த பூஜை முடிந்த பிறகு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் தருவது ரொம்பவே சிறப்பு. வீட்டிலையும் தரலாம், அல்லது கோவிலுக்கு சென்றும் தரலாம். தாம்பூலம் தரும்போது வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், பூ இந்த மாதிரி மங்கள திரவியங்கள் அப்படின்றது இடம்பெற வேண்டும். இந்த 4வது வாரத்தினுடைய அற்புதமான நைவேத்தியம் என்ன அப்படின்னா ஜவ்வரிசி பாயாசம். ஜவ்வரிசியில் பாயாசத்தை தயார் பண்ணி மகாலட்சுமி தாயாருக்கு வச்சு நாம் வந்து நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். சேமியா அதெல்லாம் வந்து அதில் போடக்கூடாது. வெறும் ஜவ்வரிசியை வந்து ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நாம் வந்து ஊற வச்சிடலாம், அல்லது முன்னால் கூட ஊற வச்சுட்டு, அதாவது சுத்தபத்தமாக இருந்து முன்னால் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் எழுந்து கூட நாம் ஊற வச்சுட்டு அதை வந்து பாலில் நாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம், அடுத்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ 1-2 இதழ்கள் எடுத்து தண்ணீரில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அது கரைஞ்சிடும். அதை வந்து அந்த பாயாசத்தில் ஊற்றினோம் அப்படின்னாக்கா அது லைட் எல்லோயிஷாக அந்த பாயாசம் மாறும். இதை வந்து அதில் ஏலக்காய் தூள், அதுக்கு பிறகு வந்து சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக வச்சு ஓம் பிரகிருத்தியே நமஹ, விக்ருத்தியே நமஹ, வித்யாயே நமஹ, சர்வபூதை பிரதாயே நமஹ, ஸ்ரத்தாயே நமஹ, விபூத்தியே நமஹ, சுரப்பியே நமஹ, பரமாத்மிகாய நமஹ, வாச்சே நமஹ, பத்மமாலாய நமஹ அப்படின்னு
அற்புதமான மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இருக்குது, அதை சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை செய்யலாம், அல்லது தாமரையால் அர்ச்சனை செய்யலாம், அல்லது நாட்டு ரோஜாவால் நாம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்யலாம். நம் மனதில் மகாலட்சுமி தாயார் மேல் இருக்கின்ற அந்த ஆசை நம்மை வந்து இப்படியெல்லாம் பூஜை செய்யணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்க. வாசனை நிறைந்த மலர்களால் அம்பால அர்ச்சனை செய்யுங்க. மலர்கள் அவ்வளவு கிடைக்கல அப்படின்னா கிடைத்த மலர்கள் வரைக்கும் அர்ச்சனை செய்து மீதி வந்து குங்குமத்தினால் அர்ச்சனை செய்யுங்க. நெய் தீபங்கள் கண்டிப்பாக இரண்டு ஏற்றுங்க. அடுத்து ஆரத்தியை வந்து கலக்கி வச்சுக்கோங்க. பூஜை முடிந்த பிறகு ஆரத்தி எடுத்துகிட்டு அதற்கு பிறகு மறுநாள் வந்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. வியாழக்கிழமை கலசம் வச்சா வெள்ளிக்கிழமை எடுக்கக்கூடாது, சனிக்கிழமை வந்து கலசம் எடுத்துக்கலாம். கலசத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை மறுநாள் வந்து சைவ சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது ஏதாவது பிரசாதம் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். இப்படியாக நான்காவது வார பூஜை அப்படின்றது முழுமையடையும். இந்த பூஜையால் நமக்கு கிடைக்காதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. பக்தியோடு ஸ்ரத்தையோடு செய்யும்போது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை வந்து கடை சேர்த்து வைப்பார்கள் மகாலட்சுமி தாயார். அதனால் இந்த மார்கசீர்ஷ மகாலட்சுமி பூஜையை எல்லாருமே செய்யுங்க. தெரியாதவர்களுக்கு சொல்லி அவர்களையும் செய்ய சொல்லுங்க. எப்படி வந்து வரலட்சுமி பூஜை நாம் அனைவரும் செய்கின்றோமோ அதே மாதிரி மார்கசீர்ஷ மகாலட்சுமி பூஜை ஐந்து வாரமும் எல்லாரும் செய்யணும். இதன் மூலமாக எல்லாருடைய வீட்டிலேயும் அனைத்து விதமான சௌக்கியங்களும் ஏற்படணும் அப்படின்ற ஒரு நல்ல சங்கல்பத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த பூஜையை வந்து செய்வோம். ரொம்ப எளிமையான பூஜை தான். இந்த இதுதான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும்னு கிடையாது. பிரசாதம் ஐந்து வாரம் ஐந்து விதமான பிரசாதம் இருக்கணும். அடுத்து வந்து எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது, பழைய சாப்பாடை சாப்பிடக்கூடாது. இவ்வளவுதான் இதில் இருக்கின்ற நியமங்கள். மற்றபடி மற்ற பூஜைகள் அந்த பூஜை பொருட்கள் மலர்கள் எல்லாமே நம்முடைய விருப்பம்தான். நமக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம் இந்த பூஜையை செய்யலாம். எளிமையான முறையில் பூஜை செய்யலாம். ஆனால் அதிலிருந்து வருகின்ற அந்த சக்தி அப்படின்றது ரொம்ப அலாதியாக இருக்கும். நிறைய பேர் பூஜை முடித்த பிறகு கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப திருப்தியாக செய்தமா, ரொம்ப நல்லா செய்தேன், ரொம்ப நிம்மதியாக இருந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மார்கசீர்ஷ மகாலட்சுமி பூஜை அந்த குருவாரங்களில் மகாலட்சுமி தாயாரினுடைய சக்தி அப்படின்றது இயற்கையில் இருக்கும். நாம் வந்து அந்த பூஜை செய்யும்போது அந்த சக்தி வந்து நம் வசப்படும். அதனால தான் மனசு அந்த மாதிரி நிம்மதியாக இருக்கக்கூடியது. அப்போது இயற்கையில் இருக்கின்ற அந்த மகாலட்சுமி தாயாரினுடைய சக்தி யாரெல்லாம் இந்த பூஜை செய்கின்றார்கள் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கும். நாம் செய்யும்போது நமக்கு கூடுதலான அந்த எனர்ஜி, அந்த பாசிட்டிவ்னஸ் அப்படின்றது அந்த தாயார் வந்து நமக்கு தருவாங்க. அதனால் ஜவ்வரிசியால் பாயாசம் செய்து நான்காவது வாரம் மார்கசீர்ஷ மகாலட்சுமி பூஜையை நாளைய தினம் நாம் அனைவரும் செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்.